வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவினால் ஜனாதிபதி அலுவலகத்தின் சட்ட பணிப்பாளர் நாயகமாக சிரேஷ்ட சட்டத்தரணி ஜே எம் விஜய் பாண்டாரா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயகவினால் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் சிரேஷ்ட சட்டத்தரணி ஜே எம் விஜய் பாண்டாராவிடம் கையளிக்கப்பட்டது. கொழும்பு ஆனந்த் கல்லூரியில் பழைய மாணவரான விஜய் பாண்டாரா கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் திறந்த பல்கலைக்கழகத்தில் சட்டமாணி பட்டத்தையும் பெற்றுள்ளதுடன் கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீடத்தின் முன்னாள் விரிவுரையாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் 44வது சரத்தின் உபசரத்து ஒன்றின் கீழ் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயகவுக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அமைச்சர்களின் பொறுப்பில் உள்ள விடியதானுகள், செயல்பாடுகள், திணைக்களங்கள், சட்டப்பூர்வ அமைப்புகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்றைய தினம் வவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. மாவை சேனாதிராஜா தலைமையில் இடம்பெற்று வரும் இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி ஸ்ரீதரன், எம் ஏ சுமந்திரன், கா குகுதாசன், இ சரவணுபவன், இரா சாணக்கியன், கலையரசன், சாந்தி சிரீஸ்கந்தராஜா, சி சிவமோகன், அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், சட்டத்தரணி கே வி தவராசா, கட்சியின் செயலாளர் பா சத்தியலிங்கம் உட்பட கட்சியின் பெரும்பாலான மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 2023-2024 மதிப்பீட்டு ஆண்டுக்கான இறுதி வருமான வரியை செலுத்த வேண்டிய அனைத்து நபர்களும் அந்த மதிப்பீட்டாண்டுக்குரிய அனைத்து வருமான வரியினையும் செப்டம்பர் 30ஆம் தேதியன்று அல்லது அதற்கு முன்னதாக செலுத்தி முடித்தல் வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த அறிக்கையில் 2023-2024 மதிப்பீட்டு ஆண்டுக்கான இறுதி வருமான வரியை செலுத்த வேண்டிய அனைத்து நபர்களும் அந்த மதிப்பீட்டாண்டிற்குரிய அனைத்து வருமான வரியினையும் செப்டம்பர் 30 அன்று அல்லது அதற்கு முன்னதாக செலுத்தி முடித்தல் வேண்டும். அவ்வாறு செய்யாவிடின் வருமான வரி செலுத்தாததற்கு அல்லது தாமதமாக செலுத்துவதற்கு விதிக்கப்படும் அபராதம் மற்றும் வட்டி தள்ளுபடி செய்யப்படாது அல்லது குறைக்கப்படாது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2024 அக்டோபர் 30ஆம் தேதியன்று அல்லது அதற்கு முன் நிலுவையில் உள்ள அனைத்து இயல்பு நிலை வரிகளையும் செலுத்தி முடிக்குமாறு வரி செலுத்துவோருக்கு நினைவூட்டப்படுவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குறைத்த திகதிக்கு பின்னர் செலுத்தப்படாத வரிகளுக்கு உள்நாட்டு இறைவரி சட்ட நிதிகளுக்கு அமைவாக உள்ள சட்ட நடவடிக்கைகள் உள்ளடங்களாக கடுமையான சேகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் மேலதிக தகவல்களுக்கு 1944 அல்லது அருகில் உள்ள பிராந்திய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்ட சத்திர சிகிச்சை கூடம் நேற்றிலிருந்து இயங்க ஆரம்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் சத்திர சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் சு ரவிராஜ் தலைமையிலான மருத்துவ குழுவும் மேற்படி மருத்துவமனையில் புதிதாக பொறுப்பேற்ற மகப்பேற்று நிபுணர் ஸ்ரீ சுபாஸ்கரன் தலைமையிலான மருத்துவ குழுவும் சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டனர். புதிய சத்திர சிகிச்சை கூடத்திற்கான செயற்பாடுகள் ஆரம்பமான நேற்றைய நாளில் குடலிறக்கம் சத்திர சிகிச்சை, 2 சிசேரி சத்திர சிகிச்சைகள் மற்றும் 4 சிறு சத்திர சிகிச்சைகள் என்பன மேற்கொள்ளப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா பூவரசகுளம் குறுக்கள் புதுக்குளம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறுக்கள் புதுக்குளம் பகுதியில் இருந்து வவுனியா நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்துடன் மோதியதை அடுத்து இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிள் தீப்பற்றி எரிந்ததுடன் அதில் பயணித்த இளைஞரான செல்வகுமார் சர்மிளன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவராவார். மேலதிக விசாரணைகளை பூவரசங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் 2வது நபருக்கும் குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து கேரளா திரும்பியவருக்கு குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து மேலும் ஒருவருக்கு குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 26 வயதான இளைஞனின் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட நிலையிலேயே தொற்று உறுதி செய்யப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குரங்கம்மை பாதிப்பை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹாசன் நஸ்ரல்லாவை இலக்கு வைத்தே பெய்ரூட்டில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டது என அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமையகத்தினை இலக்கு வைத்ததாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் நஸ்ரல்லா கொல்லப்பட்டாரா என்பதை உடனடியாக தெரிவிக்க முடியாது எனவும், இஸ்ரேல் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பின் வலுவிடமான டஹியாவில் பல கட்டிடங்களை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவும், இந்த தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டனர், 91 பேர் காயம் அடைந்தனர் என லெபனானின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் டுவைன் பிராவோ அனைத்து வகை கிரிக்கெட் போட்டிகளிலும் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். கரீபியன் பிரீமியர் லீக் தொடருடன் ஓய்வு பெற திட்டமிட்டிருந்த அவர் காயம் காரணமாக உடனடியாக விலகியுள்ளார். தனது ஓய்வு முடிவை உருக்கமான கடிதம் மூலமாக அறிவித்துள்ள அவர், எனது மனம் தொடர்ந்து விளையாட விரும்பினாலும் உடல் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. வலிகளையும் அழுத்தங்களையும் இதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்ற நிலையில் கனத்த இதயத்துடன் கிரிக்கெட்டில் இருந்து விடைபெறுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். T20 தொடர்கள் பைனலில் அதிக வெற்றிகளை குவித்த வீரராக முதலிடம் வகிக்கும் பிராவோ CPL தொடரில் மட்டும் 5 கோப்பைகளை வென்றுள்ளதுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடி 4 முறை IPL கோப்பையை பெற்றுள்ளதுடன் அந்த அணியின் ஆலோசகர் பொறுப்பில் இருந்து விலகியுள்ளார். 2025 சீசனில் அவர் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆலோசகராக இணையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.